வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை பலத்த மழை பெய்யக்கூடும். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2 நாட்களில் 13,247 பேர் பயனடைந்துள்ளனர் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தில் முதியவர்களுக்கு 2 தவணை தடுப்பூசி செலுத்துவதற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிறப்பு முகாம்கள் நடத்த உத்தரவு. ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சி தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் ட்விட்டர் கணக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. பல்வேறு நீதிமன்றங்களிலும் தீர்ப்பாயங்களிலும் நீதிபதி பணியிடங்கள் நிரப்பப்படாததற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா மாநிலங்களில் மின்னல் தாக்கி 17 பேர் பலியாகினர். தமிழகத்தில் சனிக்கிழமை நிலவரப்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 20,286 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொதுத்துறையைச் சேர்ந்த பேங்க் ஆஃப் பரோடா முதல் காலாண்டில் ₹1,209 கோடி நிகர லாபத்தை ஈட்டியுள்ளது. தூத்துக்குடியில் ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்ய பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரை சாலை மற்றும் புதிய கடற்கரை தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. பாபநாசம் தாமிரபரணியில் ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்ய பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பாபநாசம் மற்றும் தாமிரபரணி கரையோரங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. சென்னை கோடம்பாக்கத்தில் இன்று மற்றும் நாளை காலை 8 மணி முதல் 11 மணி வரை போக்குவரத்து மாற்றம். விவசாயிகளுக்கு பிரதமர் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை ₹19,500 கோடி. பிரதமர் மோடி நாளை விடுவிக்கிறார். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சர்வதேச கைத்தறி பொருட்களுக்கு ஆதரவளிக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்.